ஹலோ கைஸ், இந்த படத்தோட ஹீரோவா இல்லை வில்லனான்னு சொல்கிறதானே தெரில. சரி, நான் ஹீரோன்னு சொல்லியே சொல்கிறேன். இவன் வந்துட்டு ஒரு பொண்ணை டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். எதுக்கு அப்படின்னா, அவள் உடம்புலேருந்து வர ஸ்மெல் அனுபவிக்கிறதுக்காக. இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே மணக்கிற சக்தி இருக்கும். ஸோ அவனுக்கு அப்படியே எல்லாத்தையுமே மணக்க முடியும். பொண்ணுகளோட மனம் தான் இருக்கிறதுலே பெரிய மனம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவன் மணந்து மணந்து டெய்லி அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஒரு டைம் அவள் பார்த்துருவாள், அவள் கத்தக்கூடாதுன்னு சொல்லி வாயை மூடுவான், பார்த்தா அவள் செத்தே போயிடுவாள். கொலை பண்ணிட்டோன்னு கூட அவனுக்கு அப்போ ஃபீல் இல்லை. அவனுக்கு என்னென்னா, அந்த மனம் அப்படியே உடம்புலேருந்து கம்மியாகிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படி தொடங்கிச்சுன்னா, அவன் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கொத்தடிமையாக வளர்ந்துட்டுருப்பான். ரொம்ப கெட்ட இடத்துல அழுகி போனாத்தோ அந்த மாதிரிலாம் இருந்த இடத்துல வாழ்ந்த இவனுக்கு மணக்கிறது எப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடியறது ஒன்று. கரெக்டாக எல்லாத்தையும் மணந்து சொல்லுவான். ஸோ அதனாலேயே அங்கே வந்த ஒருத்தர் அவனை வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் யாருன்னு பார்த்தா அந்த ஊர்லேயே பெரிய பர்ஃப்யூம் தயாரிக்கிறவர். அவர் தான் அந்த ஊர்லேயே நம்பர் ஒன்னாக இருப்பார். இவனுக்கும் பார்த்திங்கன்னா மணக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் சேர்ந்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எல்லாத்தோட நேமும் தெரியும், எல்லாம் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு தெரியும். பட் இவன் சின்ன வயசுலேருந்தே அவர் கூட இருந்தனால அதோட பேரெல்லாம் தெரியாதவுத்து, பட் எது எதை என்ன மிக்ஸ் பண்ணால் என்ன ஸ்மெல் வரும்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் பண்ணுறது கூடயே ஃபைனல் டச்சாக அவர் ரெண்டு மூணு நேரத்தை மிக்ஸ் பண்ணி அதை பர்ஃபெக்ட் பர்ஃப்யூமாக மாற்றி அந்த ஊர்லேயே இருக்கலே காஸ்ட்லியான விலைக்கு விற்று நல்லா பணம் சம்பாதிச்சிட்ருப்பார். இவன் இவ்வளோ நல்லா பர்ஃப்யூம் தயாரிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை மொத்தமாகவே வேலைக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு. அவனுக்கும் அது மேலே ரொம்ப பேஷன் ஆயிடுது. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பாஸ் தான் சம்பாதிக்கிறாரு, பட் இவன் தான் எல்லாமே கண்டுபிடிச்சி தரான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மிஷின்லாம் கண்டுபிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு ஸ்டேஜில் என்னென்னா, அவருக்கு வயசாகிட்டே போகிறனால அவருக்கு ஸ்மெல்லே தெரிய மாட்டேங்குது. இவனும் பார்த்திங்கன்னா நார்மல் எல்லா பர்ஃப்யூமும் ரெடி பண்ணி போர் அடித்து போய் இப்போ பூனையை வச்சு அதோட உடம்புல இருந்தாலும் எசன்ஸ் எடுத்து ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி பர்ஃப்யூம் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னோட லிமிட்டை நீ விட்டு போகிற, இப்படி போனேன்னா நீயே கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவே அப்படின்னு அவர் திட்டுறது கேட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ அவங்ககிட்ட வந்து அவர் பேசுகிறாரு, உனக்கு வந்து ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், ஒரு ஒயிட் கிரீஸ்னு ஒன்று இருக்குது, அது மூலிமா தான் இந்த இலைகளில் இருந்தெல்லாம் என்னால் மனம் எடுக்க முடியுது. இதுக்கு உன்னை நான் வந்து அது படிக்கிறதுக்காக அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆனால் அதுக்கு மாற்றாக நீ ஒரு 100 பர்ஃப்யூமோட கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுற ரேஷியோவும் அது என்னென்ன மிக்ஸ் பண்ணுங்கிறத எனக்கு எழுதி தரணும் அப்படிங்கிறாரு. அவனுக்கு அந்த டீல் பிடிச்சிருது. ஸோ ஒரு 100 ரெசிபி எழுதி கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து விடுதலை வாங்கிட்டு கிளம்பிடுறான். அங்கே போகிற இடத்துல அவனுக்கு இந்த மாதிரி பொண்ணுகளெல்லாம் ஸ்மெல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே போய் அந்த வேலைக்கும் சேர்ந்துடுறான். அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வச்சு ஒயிட் கிரீஸிலேருந்து எப்படி ஸ்மெல் எடுக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரமாகவே அவன் கற்றுக்கிறான். கற்றுது மட்டும் இல்லாமல் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றான். அப்படி ஆசைப்பட்டு தான் ஒரு டைமு அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு அடிக்கடி ஒரு கால் கேள் வருவாள். அவளை அவங்ககிட்ட சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் கொடுத்து தனியாக வர சொல்கிறான். அவளும் வேறு எதுக்கோ தான் கூப்பிட்றான்னு சொல்லி அவன் கூட போய் பார்த்தா அவன் அந்த கிரீஸ் எட்டு வந்திருக்கான். எட்டு வந்து அவள் உடம்புல கையில எல்லாம் தேய்ச்சி அவளோட ஸ்மெல் எடுக்க முடியுமான்னு பார்க்குறான். லூசாடானி இந்தாடா அவன் காசு பிடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனா அவனுக்கு அது டெஸ்ட் பண்ணியே தெரியணும்னு ஒரே வெறியில் இருந்தான். அவள் திரும்பி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது தலையில் ஒரே அடி அடித்து கொன்னது மட்டும் இல்லாமல் அவளை ஒரு பெரிய கண்ணாடி குடிவைக்குள்ளே போட்டு அதில் அந்த ஒயிட் கிரீஸ் எல்லாம் ஊற்றி அவங்க எப்படி பூவை வச்சு எடுப்பாங்களோ அதே மாதிரி அவள் உடம்புலேருந்து பர்ஃப்யூம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதில் அவன் சக்சீடும் ஆயிடுறான். அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது, அவனுக்கும் புதுசாக இருக்குது அந்த ஸ்மெல்லு. அப்போ தான் அவனுக்கு தோணுது அவங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்த முக்கியமான விஷயம், வேல்டுலேயே பெஸ்ட்டு பர்ஃப்யூம் நீ தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு 13 வகையான பெஸ்ட்டு பர்ஃப்யூம்ஸை ஒட்டுக்கா சேர்த்தணும், அப்போ தான் அது வரும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அது வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு. ஸோ இவன் அதைத்தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இவன் பர்ஃப்யூம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுகளோட உடம்புலேருந்து நேச்சராக வர ஸ்மெல்லு. அப்போ தான் இங்கே இந்த பொண்ணை காட்டுறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாள். இவள் இந்த சிட்டியில் வந்ததுலேருந்தே இவன் அடிக்கடி பார்த்துருப்பான். அந்த ஊரில் பணக்காரர் ஒருத்தர் இருப்பார், அவரோட பொண்ணு இவ. அவளோட பர்த்டே பார்ட்டியில் வச்சு அவளை கடத்திட்டு போகலான்னு பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஓடி போயிடுறா. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ட்வின்ஸ் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரே டைமில் கடத்திட்டு போயிடுறான். கடத்தி போய் இதே மாதிரி கொன்று அவங்க உடம்புலேருந்து அந்த ஸ்மெல்லு எடுத்துட்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் ஊர் ஃபுல்லாக பரவுது. இந்த மாதிரி வயசு பொண்ணுகளை, கண்ணி கழியாத பொண்ணுகளெல்லாம் ஒருத்தர் கொள்கிறான் அப்படின்னு. அதனாலேயே பொண்ணுங்க நைட் ஆனால் வெளியில் வரமாட்டாங்க. ஆனாலும் இவன் விடுற மாதிரி இல்லை, 12 பேர்த்த இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியாக கொண்டு அவங்க உடம்புலேருந்து அந்த ஸ்மெல்லு மூலியமாகவே பர்ஃப்யூம் ரெடி பண்ணிடுறான். இருந்தாலும் அவனுக்கு 13வதாக அந்த அழகான பொண்ணு இருக்கால, அவளை தான் கொல்லணும்னு ஒரே முடிவில் இருக்கான். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரியும் இந்த மாதிரி அழகான பொண்ணுக்கு தான் காணாமல் போகுது அப்படின்னு.
உண்மையாகவே அவன் ஊரில் அந்த பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தெரியுது நம்ம பொண்ணு அவன் கருத்துக்கு என்ன வேணால் பண்ணுவான்னு. சரி, அவளை வெளியூர் அனுப்பிச்சி வச்சிடலாம்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சா, இவன் பாருங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்கான், பட் அந்த பொண்ணோட ஸ்மெல்லு கம்மியாகிறது தெரிஞ்சு அவள் வெளியூர் தான் போகிறான்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஃபாலோ பண்ணிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் எந்த ஊருக்கு போகிறாங்கிறதும் கண்டுபிடிச்சிட்றான். கண்டுபிடிச்சி அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்றான் அவளை கொல்றதுக்கு. அவள் கண்ணு முழிச்சு பார்க்குறா யாரோ பக்கத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு. விடுவான்னு பார்த்தா நம்மளும் அப்படி தான் நினச்சா, அவன் கொன்னுட்டான். அதே நேரம் அவன் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல நாய் வந்து தரையிலேருந்து ஏதோ தோண்டி எடுக்கும். என்னடா எடுக்குதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட துணியும் அது கூட கொஞ்சம் முடியும் இருக்கும். நாயோட ஓனர் போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் வந்து தோண்டி பார்த்தா 12 பேர்த்தோட பாடி கிடைக்கும். இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் கொண்டுட்டான், கொண்டு அட உடம்புல இருந்தும் அதோட ஸ்மெல் எடுக்கிறதுக்காக எடுத்து ரெடி பண்ணியிருக்கான். அடப்பாவி, அவளும் கூடி விட்டு வைக்கலையாடா. கடைசியாக இருந்த 13வது பர்ஃப்யூமையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறான். அப்போ பார்த்து போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த பர்ஃப்யூம் பாட்டில் அவனுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுக்கிட்டான். அதை அவங்க பார்க்காமையே அவனை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஊருக்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவனை கொல்ல போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு. எல்லாம் சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சரி, கைதி தானே, அடித்து இழுத்துட்டு வருவானுங்கன்னு பார்த்தா ராஜாவாட்ட வந்து இறங்குறான். ஒன்றுமே புரியல, எப்படிடா இப்படி வரான் அப்படின்னு. அவன் நடந்து போகும்போது அந்த சைடில் நிற்கிற மக்கள்லேருந்து அதிகாரிகள் வரைக்கும் அவனை எல்லோரும் வணங்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவனை கொலை பண்ணுறதுக்கு தலைவற்ற கொடுத்துருப்பான். அவன் அவங்ககிட்டயே முட்டி போட்டுட்டு, இந்த பிறவியிலே இப்படி ஒரு மனத்தை நான் கேட்டதில்லை, நீங்கள் தான் கடவுளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே அவனை பார்த்து வணங்குறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க ஜெயிலில் என்ன நடந்துச்சுன்னு. அவனை பிடிச்சி கூப்பிட்டு போகலான்னு சொல்லி வரும்போது அவன் ஒழிச்சு வச்சிருந்த பர்ஃப்யூம் எடுத்து அவன் உடம்புல தேய்ச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்க எல்லாருமே அவன் சொன்னது முதற்கொண்டு கேட்டு ட்ரெஸ் வரைக்கும் கழட்டி கொடுத்துருப்பாங்க. இங்கே எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அவன் கர்ச்சீப்பில் அதை லைட்டாக தொளித்து அந்த கர்ச்சீப்பையே இப்படி வீசுவான். அங்கேருந்து அதிகாரிகள் முதல் கொண்டு எல்லாம் அவனுக்கு அடிமையான மாதிரி பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஸ்மெல் இருக்குது, இவராக போய் கொலை பண்ணியிருப்பார், கண்டிப்பாக இவர் கொலை பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கொலைக்காரனை தேடி போகிறாங்க. அந்த பணம்லாம் கிடைச்சதில் அந்த இடம் ஒருத்தனுக்கு சொந்தமாக இருந்திருக்கும், அவனை தான் கொலைக்காரன் முடிவு பண்ணிடுறாங்க. அடப்பாவமே, அவனை கூப்பிட்டு வந்து 14 மணி நேரம் டார்ச்சர் பண்ணுறாங்க. அவன் நான் கொலை பண்ணலன்னு கடைசி வரைக்கும் சொல்லியுமே கேட்காம கொண்டுடுறாங்க. இவன் அங்கேருந்து தப்பிச்சிட்றான் இந்த பர்ஃப்யூமை வச்சு. அவன் எங்கே பிறந்து எங்கே கஷ்டப்பட்டு வளர்ந்தானோ அதே இடத்துக்கு போகிறான். அங்கே போய் அந்த மக்களை பார்க்குறான். பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க கண் முன்னாடியே அந்த பர்ஃப்யூம் மொத்த பாட்டில் எடுத்து அவன் மேலே ஊற்றிடுறான். அந்த ஸ்மெல்லால் ஈர்க்கப்பட்ட அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவன் மேலே படுத்து அவனுக்கு அடித்து மொத்தமாக சாப்பிட்டு தின்றுறாங்க. ஆக்சுவலாக இது டைரக்டர் நம்ம இது கூட்டிருக்காரு. ஒன்று என்னென்னா, அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டான், இனி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. இன்னொன்று, அவன் ஓவர் ஆசைப்பட்டான், அதனால அழிஞ்சிட்டான் அப்படின்னு.